வணக்கம் நேயர்களே. நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் கோவிட் பரவல் தொடர்பான செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் விவரமாக பார்ப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். இலங்கையில் நேற்றைய தினம் 3466 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் வெளியான கோவிட் 19 மரணங்கள் தொடர்பிலான அறிக்கையின்படி ஆகஸ்ட் 15 இலங்கையில் 167 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை மொத்தமாக 3,62,074 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 6,263 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான தொற்றாளர்களில் 3,12,057 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். இவை நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பான செய்திகள். இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு தடை. இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி வீடுகளிலோ அல்லது மண்டபங்களிலோ இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பதிவு திருமணத்தை நடத்துவதாயின் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டில் அதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்டபதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதன்படி மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோருடன் அவர்களின் பெற்றோர்களும் பதிவாளரும் சாட்சியாளர்கள் இருவரும் பங்கேற்க முடியும். இதனை தவிர்த்து வேறு எவரும் இதன் போது பங்கேற்க அனுமதி இல்லை என அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் இதுவரை 1,15,00,000 பேர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு நாடளாவிய ரீதியில் 17 மாவட்டங்களில் 126 மத்திய நிலையங்களில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரையில் சுமார் 115,00,000 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக அவுளது உற்பத்தி விநியோக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாயசுமன தெரிவித்துள்ளார். 18 வயது முதல் 30 வயதிற்குட்பட்ட ஒரு தொகையினரும் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். 3,00,000 முதியவர்கள் இதுவரை கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை. இலங்கையில் சுமார் 3,00,000 மேற்பட்ட முதியவர்கள் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று மருந்து உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாயசுமன தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளாகி தினசரி உயிரிழப்போரில் பெரும்பாலானவர்கள் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்றும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய கோவிட் தொற்று அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசியை விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்த சமூகத்தில் பொது சுழற்சியை 80% முதல் 90% வரை குறைக்குமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு கோவிட் 4 இடர் நிலையில் இருப்பதாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. நாட்டின் தடுப்பூசி செயல்முறை அறிவியல் முறையின் எல்லைக்கு வெளியே செயற்படுத்தப்பட்டமையே மரண எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு காரணம் என்றும் அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 18 தொடக்கம் 30 வயதினருக்கு இராணுவ தளபதி வெளியிட்ட செய்தி. அக்டோபர் மாதம் முதல் 18 தொடக்கம் 30 வயது வரை உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. செப்டம்பர் இறுதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 2 டோஸும் போட்டு முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கும் கட்டம் கட்டமாக கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரதான நகரங்களில் ஒன்று இன்று முழுமையாக முடக்கப்படுகின்றது. உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்னபுரி நகரம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 15 நாட்களுக்கு அமுலாகும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்னபுரி நகரிலும் அதனை அண்மித்த பிரதேசங்களிலும் கோவிட் தொற்றாளர்கள் சரதியாக அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 15 நகரங்களில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. கொரோனா தொற்று பரவல் தீவிரம் காரணமாக நாட்டில் உள்ள 15 நகரங்களிலுள்ள வர்த்தக நிலையங்களையும் மூடுவதற்கு அந்தந்த பகுதியிலுள்ள வர்த்தக சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. அதன்படி கம்பகா, அம்பாந்தோட்டை, வேயாங்கொடை, அம்பலாங்கொடை, தாங்கோட்டுவ,
செருநுவர, பலாத்பத்வல, உல்பத்த, மருதமுல்ல, பலாங்கொடை, பண்டரவளை, பதுளை, எம்பிலிப்பெட்டிய, திருகோணமலை மற்றும் கெக்கிராவு ஆகிய நகரங்களில் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை வீடுகளில் பராமரிக்கும் திட்டம் நேற்று முதல் வடக்கில் ஆரம்பமாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளானோரை வீடுகளில் பராமரிக்கும் திட்டம் வடமாகாணத்தில் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இவைதான் இன்றைய நாளுக்கான கோவிட் தொடர்பான செய்திகள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் கோவிட் தொடர்பான புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.